ஸோ இந்த யூடியூப் சேனலில் ஒரு புதுசாக ஒரு செக்மெண்ட் ஒன்று வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியிலேருந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்து இருக்கும்போதே வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குட்டி குட்டி கதைகள்லாம் வந்து ரொம்ப வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த குட்டி கதைகள் வந்து சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த ஒவ்வொரு குட்டி கதைக்குள்ளேயும் வந்து ஒரு மாரல் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரல் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்குற விதத்தில் இருக்கும். ஸோ ஆனால் வந்து நம்ம காலப்போக்கில் நம்ம வேலை ஒர்க்கு இந்தமாரி நம்மளோட அடல்ட் லைஃப்பில் போகும்போது இந்த நற்பண்புகளை வந்து நம்ம மறந்துடுவோம். ஓகேவா? பட் ஆனால் அந்த குட்டி கதை வந்து ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த குட்டி கதை நம்மளுக்கு ஞாபகமாகவே தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற அந்த பண்புகளை வந்து மறந்துடும். ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் வந்து இந்த குட்டி குட்டி கதைகளை வித் சம் மோரல் வேல்யூஸை வந்து நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மேய்ப்பனும் ஆட்டுக்குட்டியும் மற்றும் ஓனாயும் ஏதோ ஒன்று. ஓகேவா? த பாய் ஹூ கிரைட் வூல்ஃப், அந்த மாதிரி கதை தான் வந்து. இந்த கதை நம்ம நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு ஆடு மேய்ப்பன்றதானே. ஸோ இந்த ஊர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து கார்பெண்டர் வேலை செய்வாங்க, ஒருத்தவங்க விவசாயியாக வேலை செய்வாங்க, ஒருத்தவங்க ஆடு மேய்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடமை இருக்கும். இந்த பையனுக்கு வந்து ஆடு மேய்க்கிறது தான் கடமை. அந்த ஊரில் இருக்கிற ஆடுகளை வந்து மேய்ச்சிட்டு புல் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் காலகத்தில் போயிட்டு மத்தியானம் வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு மறுபடியும் வந்து அதுங்களோட மந்தைக்குள்ளே வந்து ஓட்டணும். அதுதான் அவனோட வேலை. ஸோ இவன் காலகத்துலேயே ஒவ்வொரு நாளும் வந்து மலை அடிவாரத்தில் போயிட்டு இந்த மாடுகளை கூட்டு போயிட்டு ஆடு மேய்க்க விடுவானா. ஆனால் வந்து மற்றவங்களாம் நல்லா ஜாலியாக ஊருக்குள்ளே வேலை செஞ்சுருக்காங்க, பட் நான் மட்டும் ஊருக்கு வெளியே மலை அடிவாரத்தில் இந்த ஆடுகளோட மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஞானம் உதயம், அந்த கிறுக்கு மூளை வந்து வேலை செஞ்சிருக்கு. ஸோ உடனே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து மலைக்கு மேலே போயிட்டு மலை மேலே இருந்துட்டு ஊர் மக்களை பற்றி ஓனாய் வந்துருச்சு ஓனாய் வந்துருச்சு வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்தியிருக்கான். உடனே ஊர் மக்களும் ஓ ஓனாய் வந்துருச்சு ஆடுகளை காப்பாற்றணும், அந்த ஆடு மேய்க்கிற அந்த பையனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வேல் கம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி வந்திருக்காங்க. வந்து பார்த்தாக்கா ஓனாய் காணும். ஸோ என்னடா ஓனாய் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சிரிச்சுட்டு, இல்லை நான் சும்மா லாட்டுக்கு தான் சொன்னேன், ரொம்ப போர் அடிச்சிச்சு அதனால தான் லாட்டுக்கு கூப்பிட்டவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். உடனே கோவம் அடைஞ்சு அந்த ஊர் மக்கள் அவனை வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் அவன் காலத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு போயிட்டு மந்திரி விட்டுட்டு மறுநாள் திருப்பி வந்திருக்கான். மறுநாள் மறுபடியும் இதே மாதிரியான ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணியிருக்கான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கு. ஸோ மறுபடியும் ஒன்று ஓனாய் வந்துட்டு சொல்லிட்டு மறுபடியும் ஊர் மக்கள்லாம் ஓடி வந்திருக்காங்க. இதேமாரி ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஊர் மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே இவனை நம்ப முடியாது, ஏன்னா இவன் நிறையா போய் சொல்கிறான், இதுக்கப்புறம் இவன் கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனோட நாள் நல்லா இல்லை, ஏதோ ஒரு நாளில் வந்து ஒரு ஓனாய் வந்து ரொம்ப பயங்கரமான பெரிய ஓனாய் அந்த ஆடுகளை நோக்கி வர ஆரம்பிச்சு. இதை ரியலைஸ் பண்ண அந்த பையன் மறுபடியும் மலை மேலே ஏறி நின்றுட்டு ஓனாய் 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 எங்களை காப்பாற்றுங்க 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 ஊர் மக்களை நோக்கி கூப்பிட்டுருக்கான். இவன் எவ்வளோ தான் கதறி அழுதாலும் சரி கத்தினாலும் சரி ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்கனாக்கா, இல்லை இந்த வாட்டி அவன் ஏமாத்த போகிறான், நம்ம போகக்கூடாது ஏமாறக்கூடாது, இவனுக்கு இதே வேலை தான் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க போலக்கு, யாருமே போகல. ஸோ திடீர்னு திருப்பி வந்து பார்த்தாக்கா ஊர் அந்த பையன் வந்து பார்க்குறான், ஓனாய் வந்து அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி கூட மிச்சம் இல்லாமல் எல்லா ஆட்டுக்குட்டியும் செத்து போச்சு இந்த ஓனாய் வந்து சாப்பிட்டதுலையும் அடித்ததுலையும். ஸோ கடைசியாக பார்த்தாங்கன்னா ஊர் மக்கள் வந்து பார்க்குறாங்க, எல்லா ஆட்டுக்குட்டியும் வந்து செத்து போய் கிடக்குது. இந்த பையனை பார்க்குறாங்க, ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த பையன் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு கேட்கும் போது, இந்த மாதிரி ஓனாய் வச்சு நான் உங்களுக்கு கூப்பிட்டேன், ஏன் வரல அப்படின்னு. இல்லைடா நீ எப்பயும் போல லாட்டு கட்டுவ போய் சொல்வேன், நாங்கள் இந்த வாட்டி நீ போய் தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் மக்களும் சொல்லியிருக்காங்க. உடனே இவன் கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதில் ஒரு பெரிய முதியவர் வந்து சொன்னாரான், இதனால தான்டா சும்மா நேரம் கட்ட நேரத்தில் வந்து போய் சொல்லக்கூடாது, இப்போ பாரு உனக்கு உதவின்னு உண்மையாக கூப்பிட்ருக்கேன், எங்கள் நாங்களாம் பொய்ன்னு நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா, நம்ம வந்து போய் பேசக்கூடாது, அதாவது தேவையில்லாத நேரத்தில் யாரும் ஏமாற்றக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் பேசவும் கூடாது. ஏன்னா நம்ம போய் பேசுவோம் ஸோ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை போச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்பிக்கைன்றது காசு பணம் சம்பாதிக்கிறதோட ஒரு மனுஷனோட நம்பிக்கை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கனாக்கா நாளைக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து அல்லது உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் இப்போ கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு தான் நினைப்பாங்க. ஸோ உங்களை ஒரு ஆள் வந்து நீங்கள் இல்லை இவன் போய் காரன் இவன் போய் இவன் சொல்கிறது எதுவுமே நம்ப முடியாது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை சொன்ன மாதிரி தான் நம்பிக்கையை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இன்னமும் நீங்கள் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செய்து போய் சொல்கிறத இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். உண்மை பேசுகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அதை சொல்லுவாங்களே உண்மை பேசினா கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் உண்மையை பேசி அதை நடக்கிற நன்மை சாதாரணமாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போய் சொல்லி பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் அது நிரந்தரமாகவும் இருக்காது, அண்ட் அட் த சேம் டைம் அது கொஞ்சம் டேஞ்சராகவும் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மோரல் வேல்யூவான இந்த ஷார்ட் ஸ்டோரியை இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.